வாழ்க வளமுடன். சூரிய குடும்பம், அதை பொறுத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். நாம இருப்பது மொத்த பிரபஞ்சத்துல இருந்தாலும் ஏன் நம்ம வந்து சூரிய குடும்பத்தை பொறுத்து பேசுறோம் அப்படின்னா, நாம இருப்பது சூரிய மண்டலத்துலதான் இல்லையா? அப்ப அந்த சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோள்களுக்கும் நமக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதனால நாம இந்த சூரிய குடும்பத்தை பொறுத்து இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறோம். சரி, இப்போ மொத்த பிரபஞ்சமும் சுத்தவெளியில இருந்து மனிதன் வரைக்கும் எல்லாமே பரமாணுக்களினுடைய கூட்டுதான். அந்த பரமாணுக்கள் தற்சுழற்சி வேகம் பெற்று சுழன்று கொண்டே இருப்பதனால அதுல இருந்து ஒரு சுருங்கு அலையும் விரிவு அலையும் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த அலை ஏற்படும் பொழுது ஒரு 5 செயல்பாடுகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேவ் தியரி அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே ஊடாடுதல். அப்ப இந்த 5 செயல்பாடுகளும் தொடர்ந்து வந்து நடைபெற்று கொண்டே இருக்கு, எந்த விதமான பிளவுகளும் இல்லாத. அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த நட்சத்திரமாகட்டும், எந்த கோள்களாகட்டும், எந்த உயிர்களோட தொடர்பு கொள்ளுதோ, அந்த உயிர்கள் எந்த அளவுக்கு அந்த கதிர்களை வந்து கிரகிச்சு கொள்ளுதோ, அதை பொறுத்துதான் ஒருவருடைய அறிவாட்சி தரம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உதாரணம், ரொம்ப எளிமையான உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ஒரு 10 விதை 10 சட்டியில தனித்தனியா போட்டு வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஒரே காற்று தான், ஒரே சூரிய வெளிச்சம் தான் இல்லையா, ஒரே தண்ணீர் தான். ஆனா ஏன் ஒரு சில செடிகள் வந்து நல்லா வளருது, ஒரு சில செடிகள் லேட்டா வளருது, ஒரு சில செடிகள் வளராமலே போகுது? இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த விதையினுடைய தன்மையை பொறுத்துதான் அமையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே எந்த அளவுக்கு நம்முடைய அறிவாட்சி தரம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இதை பொறுத்து நாம சிந்திப்போம். அந்த கதிர்களை நாம உள்வாங்கி நமதாக்கி கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாமளே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இதை நம்ம செயல்படுத்துவோம். அடுத்ததாக வந்து, நாம பிறக்கும் போது எந்த காந்த அலை கதிரோட நாம வந்து பிறந்தோமோ, அந்த எந்த காலகட்டத்துல எந்த கோள்கள் எந்த கோணத்துல இருந்துச்சோ, அந்த கோள்கள் பூமிக்கு பக்கத்துல வரும்பொழுது, நெருக்கமா வரும்பொழுது ஒரு விதமான ரசாயன மாற்றம் நம்ம உடலுக்குள்ளாக ஏற்படும். வேற்றுக்கோள் வரும் பொழுது வேறு விதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அந்த கோள்களின் கட்டமைப்பு கேற்ற மாதிரி தான் அதனுடைய பலன் வந்து அமைந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்திற்கு, இப்ப ரெட்டை குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெட்டை குழந்தைகள் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும், குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் நமக்கு தெரியும் இல்லையா, வேரியேஷன் இருக்கும். அப்ப அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ராசியா இருக்கலாம், ஒரே நட்சத்திரமா இருக்கலாம், ஒரே லக்னமா கூட இருக்கலாம், ஆனா அதனுடைய கோள்களுடைய டிகிரி மாறி இருக்கும் இல்லையா, அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய உடல் பலத்திலேயாகட்டும், மன வளத்திலேயாகட்டும், ஆயுட்காலத்திலேயாகட்டும், நோய் தாக்கத்தில இருந்து விடுபடுறதாகட்டும், இதுல சின்ன சின்ன வேரியேஷன் வந்து, அவங்க ரெட்டை குழந்தைகளா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ராகு கேது காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப மந்தத்தன்மையா நமக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலைக்கதிர்களும் சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அலைக்கதிர்களும் அங்க வந்து தடைபடுது, அதனால வந்து ஒரு மந்தத்தன்மையை உண்டு பண்ணுது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா செரிமான கோளாறு குறைபாடு இருக்கும் இல்லையா, உடலுறவு நாட்டம் வந்து அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல ஒரு குழந்தை உருவானால் அந்த குழந்தை உடல் வளமும் மனவளமும் குன்றி போயிருக்கும். அதனாலதான் அந்த காலகட்டத்துல வந்து இறைநிலை உணர்வோடு, அதாவது கடவுள் நிலையோட நம்ம வந்து எப்போதும் மனதையும் உடலையும் இணைத்து சங்கற்பம் செய்யறது, பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுறது, எப்பொழுதுமே மனதை வந்து கடவுள் நிலையோட நம்ம வந்து ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் அந்த காலத்துல இருந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ இந்த 9 கோள்கள் இருக்கு இல்லையா சூரிய குடும்பத்துல, அந்த 9 கோள்களும் நம்முடைய உடலுக்கு வந்து என்ன, எந்தெந்த உறுப்புகளோட தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆரஞ்சு நில கதிர்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளோட தொடர்பு கொண்டிருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடியது புதன். புதன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பச்சை நிறமான கதிர்கள், அது வந்து நம்முடைய தோலோடு தொடர்பு கொண்டிருக்கு. அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கும் பொழுது ஜீவவித்து குழம்போட தொடர்பு கொண்டிருக்கு, அதுதான் வந்து குழந்தை பிறப்பிற்கு காரணமாக அமைந்து போகுது. அடுத்ததாக இருக்கக்கூடியது பூமி. பூமியை சுற்றி வருவது சந்திரன். சந்திரனை இருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான கதிர்கள் வந்து நம்முடைய உடல்ல ரத்த ஓட்டத்தோட தொடர்பு கொண்டிருக்கு. இந்த ரத்த ஓட்டத்தோட தொடர்பு கொண்டிருப்பதனாலதான் பெண்களுக்கு வந்து 27 நாளைக்கு ஒரு முறை அந்த மென்சுரல் சைக்கிள் வந்து நடக்கிறது காரணமா இருக்கு. அடுத்ததாக இருப்பது செவ்வாய். செவ்வாயிலிருந்து வரக்கூடிய செந்நிற கதிர்கள் வந்து நம்ம உடலுக்குள்ளாக, எலும்புகளுக்குள்ளாக
மஜ்ஜை இருக்கு இல்லையா, போன் மேரோன்னு சொல்லுவோம், அதோட தொடர்பு கொண்டிருக்கு. அதுதான் வந்து அடுத்த தாதுவாக ஜீவவித்து குழம்பா மாறுது. ஜீவத்து குழம்புல இருக்கிறதா வந்து என்ன ஆகுது, ஒரு குழந்தை வந்து உண்டாவதற்கு காரணமாக இருக்கு. அடுத்ததாக இருப்பது குரு. குரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சள் நிற கதிர்களை வீசி கொண்டிருக்கு, நம்முடைய உடல்ல மூளை செல்களோட தொடர்பு கொண்டிருக்கு. அது வந்து அறிவையும் ஞானத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கு. அடுத்ததாக வந்து இருக்கக்கூடியது சனி. சனியினுடைய காலகட்டத்துல பெரும்பாலும் நம்ம வந்து பயப்படுவோம், உடல் ரீதியான கோளாறுகள் நமக்கு நிறைய வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சனியினுடைய சாம்பல் நிற கதிர்கள் வந்து நம்ம உடலோட நரம்பு மண்டலத்தோட தொடர்பு கொண்டிருக்கு. அப்போ அந்த சனி திசை காலத்துல வந்து நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது சனியினுடைய கதிர்களை நாம உள்வாங்கி நம்ம நரம்புகளுக்குள்ளாக ஊடுருவுற மாதிரி நம்ம தியானம் பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக அதுல இருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும், அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடியது ராகு கேது. ராகு கேது வந்து காந்தாரை பாதைகளாக இருந்தாலும் கருமை நிறமான கதிர்களை வீசி கொண்டிருப்பதனால நம்முடைய உடல்ல மனதோடும் மற்றும் இந்த ஜீவத்து குழம்புல இருக்கு இல்லையா சுத்த சக்தி எக்டோபிளாசம்னு சொல்லுவோம், அதோட தொடர்பு கொண்டிருக்கு. அப்போ எந்த கோளும் நமக்கு வந்து என்ன பண்றது இல்ல, தொந்தரவு கொடுக்கறது இல்ல. நாம வந்து அன்றாடம் அதனோட தொடர்பு கொண்டு அந்த அலைக்கதிர்களை நாம உள்வாங்கி நமதாக்கி கொண்டு நம்முடைய உடல் செல்கள் எல்லாத்துக்குமே அதை வந்து பரிட்சயம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்தந்த காலகட்டம் வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து பாதிப்பு வராது. அப்படியே வந்தாலும் நம்ம இதை பொறுத்து கொள்ளக்கூடிய தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை வந்து கொடுக்க வல்லதாக தான் இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்காது. அதனாலதான் எப்பொழுதும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய மனதை பிரபஞ்ச களத்தோட இணைப்பு பெற வைத்து எப்பொழுதும் அதனுடைய கதிர்களை நாம உள்வாங்கி நமக்குள்ள பிரச்சனைகளை நம்மளே வந்து தீர்த்து கொள்வதற்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே அடுத்த பதிவுல வந்து இந்த பூமி எப்படி உண்டாச்சு, பூமியில வந்து உயிர்கள் எப்படி உண்டாச்சு அப்படின்னு அடுத்த பதிவுல சிந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன்.